இந்த ஒளியினுடைய இயல்பு என்ன, இந்த ஆரிஜின் ஆஃப் லைட், பெரிய மிகப்பெரிய ஆராய்ச்சி இருந்தது. நியூட்டன் காலத்திலிருந்தே இந்த ஒளி பற்றிய கருத்துக்கள் நிறைய வெளியே வந்திருக்கும். நியூட்டன் ஒளி என்பது ஒரு துகள்களால் ஆனது, மிக நிறை மிக குறைந்த துகள்களால் ஆனது. அவருடைய அதுக்கு பேர் துகள் கொள்கை, கார்பஸ்குலர் தியரி. அந்த துகள் கொள்கையை வைத்து ஒளி பிரதிபலித்தல், ஒளி விலகல் அல்லது ஒளியினுடைய திசை மாற்றம் இவையற்றையெல்லாம் விளக்கலாம். அவ்வளோதான் விளக்க முடியும். என்றாலும் இந்த போன்ற ஒளியினுடைய குறுக்கீட்டு விளைவு, ஒளி என்பது அலை, மின்காந்த அலை என்று சொன்னவர் மேக்ஸ்வெல். ஆனால் அதற்கு முன்னாலேயே ஒளி என்பது அலை வடிவத்தில் பரவுகிறது என்பதை கிறிஸ்டியன் ஹைஜன்ஸ் சொல்கிறார். வந்து அதுவும் ஒளி அலை தான். ஆனால் அந்த அலைகள் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு அலை முகப்பு, இதில் வந்து அலை முகப்பு, இதுதான் அலை முகப்பு. வந்து ஒரு புள்ளியிலிருந்து தோன்றக்கூடிய அலைகள், அந்த அலையினுடைய இங்கிறது வந்து இந்த லோக்கஸ், நேம பாதை, இப்படி வட்ட வடிவம் கோள வடிவமாக இருந்தால் அது கோளக அலை முகப்பு, வே ஃப்ரண்ட்டு. அதே கோளக அலை முகப்பு நம்ம எங்கே எந்த ஒரு மிக வெறும் வெகு தொலைவில், ரொம்ப மிக அதிக தொலைவில் பார்த்தா இது வந்து பிளைன் வேவ், சமதள அலை. கோளம் வந்து தொலைவு அதிகரிக்க இதுக்கு இல்லை, கோளம்ங்கிறது பிளைன் ஆயிரும், சமதளமாயிரும், சமதள அலைமுகப்பு. இப்படி வெவ்வேறு வகையான அலைமுகப்பு இருக்குது. ஒரு ஒளிப்புள்ளி, புள்ளி ஒளி மூலத்திலிருந்து வருவது குறைந்த தூரத்தில் கோளக அலைமுகப்பு. சிலிண்ட்ரிக்கல் வேவ் ஃப்ரண்ட்னா உருளை வடிவ அலைமுகப்பு. எங்கே வரும் உருளை வடிவ அலைமுகப்பு இருக்கா? ஆ, இருக்கு. எங்கே இருக்கு உருளை வடிவ அலைமுகப்பு? அதான் இங்கே லேபில் தான் எங்கன்னு சொல்லு. சிலிண்ட்ரிக்கல் வேவ் ஃப்ரண்ட்டு, இது வந்து ஸ்பெரிக்கல் வேவ் ஃப்ரண்ட், பிளைன் வேவ் ஃப்ரண்ட், சிலிண்ட்ரிக்கல் வேவ் ஃப்ரண்ட்டு. புள்ளி, அதாவது புள்ளி ஒளி மூலமாக இருந்தால் எல்லா திசையிலும் அந்த ஒளி அலை ஒளி பரவுகிறது. ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு பின்னால், ஒரு 2 செகண்டுக்கு அப்புறம் இந்த ஒளியினுடைய ஒளி சென்றக்கூடிய தொலைவு எவ்வளோன்னு பார்க்கணும். அந்த தொலைவினுடைய தொலைவு இருக்கக்கூடிய எல்லா தொலைவுகள், அந்த புள்ளிகள் அமைந்த தொலை பரப்பை கடந்தது. அந்த பரப்பு கோள வடிவத்தில் இருக்கும். அந்தான் கோள வடிவம், இந்த இங்கேருந்து வருது. தோற்றுவாயிலிருந்து தொலைவில் அலைமுகப்புகள் தளங்களாக தோன்றும். இங்கே இருக்குது, இதுலேருந்து எல்லா திசையில் வருது. இங்கே தான் இவ்வளோ மாதிரி வருது, அதுலேருந்து இங்கே வரையும் வருது தான் அந்த அலைமுகப்பு. வந்து அங்கேருந்து இங்கே சின்ன சின்ன அலையாக இருப்பார். இது பேர் அலை, இது ஒரு சின்ன அலை. இது இதுலேருந்து வருது, அதுக்குள்ளது இருந்து இங்கேருந்து வருது, அதுக்கு அப்படியே இது எல்லாவற்றையும் சேர்ந்து ஒரு தொடுகோடு மாதிரி அமைந்தால் அது கோளக அலைமுகப்பு. ஆமாம், அதுதான் ஸ்பெரிக்கல் வேப்பன். இது இணைக்கற்றையாக வருது வச்சுக்கோ, இணை ஒளி இணைக்கற்றை, அது இந்த மாதிரி இருக்கும். வந்து இந்த புள்ளி, இந்த வட்டப்பாதையினுடைய இந்த புள்ளிகளெல்லாம் சேர்த்து பார்த்தோம்னா அது ஒரு தளத்தில் அமையும். அந்த தளத்தில் அமைந்திருக்க ஒரு தள அலைமுகப்பு, ஒரு தள அலைக்கு அலைமுகப்புகளின் ஹைஜன்ஸ் கட்டமைப்பு எப்படி வரையணும் அப்படிங்கிறத சொல்கிறான். அதாவது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வரக்கூடிய புள்ளிகளை வச்சு நினச்சி மொத்தமாக வச்சிடணும். அப்புறம் ஒரு புள்ளி எடுத்து ஒரு ஒரு சின்ன சின்ன ஆர்க்கு, இந்த ஆர்க் எல்லாம் ஒன்றிணைத்தால் இந்த மாதிரி வரும். இந்த அந்த அலைமுகப்பை ஏற்படுத்தக்கூடிய பகுதி. இதை வரையறுத்து சொன்னவர் ஹைஜன்ஸ். இந்த ஹைஜன்ஸுடைய அலை கொள்கை இதான். இது மின்காந்த அலைகளின் பரவலை பின்பற்றி செல்வதில் பொதுவான ஒரு சிக்கல், மிக மிக கடினமானது. இச்சிக்கல் எளிய கூறுகளில் சில ஹைஜன்ஸ் தெளிந்துரைத்துள்ள அடிப்படை கொள்கையில் பதிந்துள்ளன. ஒரு அலைமுகப்பில் ஒவ்வொரு புள்ளியையும் தொடக்க அலைக்குள்ள அதே வேகத்திலும் அதே அதிர்வெண்ணிலும் எல்லா திசைகளிலும் பரவி செல்லும் கோள அலைகளின் ஒரு புதிய தோற்றுவாயாக கருதலாம். அலை கொள்கையில் ஒரு அலைமுகப்பு, அலைமுகப்பினுடைய எல்லா புள்ளிகளும் புதிய அலை தோற்றுவாயாக இருக்கும். டு ஆக்ட் அஸ் தி செகண்டரி வேவ்லெட்ஸ், இந்த சோர்ஸ் ஆஃப் செகண்டரி வேவ்லெட்ஸு. அதாவது இங்கே இருக்கு பாருங்க, இந்த இதான் அலைமுகப்பு அப்படின்னா, இது இந்த இடத்துலேருந்து இன்னொரு அலை தோன்றும், இந்த இடத்துலேருந்து இன்னும் அதே தோன்றும், அதே அதிர்வேன் அதே அலைநீளம் கொண்ட அலைமுகப்பு அலைகள். அதெல்லாம் மொத்தமாக சேர்த்திங்கன்னா இந்த மாதிரி வரைஞ்சிடலாம். அது மாதிரி இங்கே பிளேனாக போட்டுருக்குறாங்க. இதுதான் அவருடைய மிக முக்கியமான கருத்து. எவ்ரி பாயிண்ட் ஆன் தி வேவ் ஃப்ரண்ட் வில் ஆக்ட் லைக் தி சோர்ஸ் ஆஃப் செகண்டரி வேவ்லெட்ஸ்.
தோற்றுவாய் அலை இரண்டாம் அலை தோற்றுவாயினுடைய மூலங்களாக செயல்படும். இப்படி வரதான் இந்த அலைமுகப்புகள் இருந்தோம். இந்த அடிப்படையில் நம்ம குறுக்கீட்டு விளைவை விளக்கலாம் என்று ஹைஜன்ஸ் சொன்னார். ஹைஜன்ஸ் சொல்ல ஹைஜன்ஸினுடைய இந்த அலை கொள்கையை அவர் சொல்லிட்டு போயிட்டார் இருந்தார். ஆனால் பின்னால் வந்த தாமஸ் யங் அப்படிங்கிற விஞ்ஞானி, இன்னொருத்தர் ஃபினல், ஃபினல் பை பிரிசம் இல்லை ஃபினல், இந்த இரண்டு பேர் தான், இவங்க ரெண்டு பேருமே அந்த வேலையை எடுத்துக்கிட்டாங்க. வந்து இங்கே போட்டுருக்காங்க பாருங்கள், 1824 தான் ஃப்ளாரன்ஸ் அசைவை பின்னோக்கி பரவி செல்லாமை குறுக்கீட்டு விளைவுகள் காரணமாகவே காட்டினார். இவர் அந்த கணக்கீடு அந்த இதெல்லாம் எடுத்துக்கிட்டார். வந்து எங்கே வந்து அவ்வளோ படிக்கலை வந்து, இப்போ மைக்கேல் ஃபாரடே மாதிரி சாதாரணமாக சோதனை தான் கண்டுபிடிச்சார். அவர் என்ன கண்டுபிடிச்சார், மின்காந்த அலைகள், குறிப்பாக ஒளி அலைகள் குறுக்கலைகள் என்பதை கண்டுபிடிச்சார். ஒளி அலைகள் டிரான்ஸ்ஃபர்ஸ் குறுக்கலை வந்து இருந்தார். குறுக்கலைகள் இருந்தால்தான் இந்த பண்பே வரும், இந்த பண்பு இந்த குறுக்கீட்டு விளைவே வரும். வந்து ஒளி பரவும் திசைக்கு செங்குத்தாக அதிர்வு வரக்கூடியது வந்து. ஆனால் அதற்கான அறிவியல் விளக்கங்கள் காரணங்கள் எல்லாம் ஃபினல் எடுத்துக்கொண்டார். இதை விளக்குவதற்கு இந்த ஹைஜன்ஸ் கொள்கையையும் தாமஸ் எங்கனுடைய குறுக்கீட்டு விளைவினுடைய அந்த முடிவையும் வைத்து இவர் அதற்கான காரண காரியங்களை எல்லாம் கொடுத்தார். வந்து இதுதான் இந்த அலை கொள்கையினுடைய முக்கியமான பங்கு. வந்து அது ரெண்டு கண்டுபிடித்தவர்கள் ஃபினல் அண்ட் யங். வந்து அந்த சோதனை உங்களுக்கு நல்லா தெரியும். வந்து அதற்கு முன்னால் குறுக்கீட்டு அலை வந்து மொத்தம் ரெண்டு அலை சொல்லி வரணும். ரெண்டு அலை கொள்கை, ஒன்று துகள் கொள்கை, அடுத்தது அலை கொள்கை. அலை கொள்கையினுடைய சிறப்பு எல்லாவற்றையுமே விளக்க முடியும். வந்து அதாவது ஒளி விலகல், ஒளி எதிரொலித்தல், பிரதிபலித்தல், ஒளி திசை மாறுதல், அதாவது என்ன சொல்கிறது, டிஸ்பர்ஷன். ஆமாம், அதே மாதிரி குறுக்கீட்டு விளைவு, விளிம்பு விளைவு, தள விளைவு எல்லாவற்றையுமே அலை கொள்கை மூலம் விளக்க முடியும். அதுதான் இந்த அலையின் சிறப்பு. இது வேறு என்ன அலைகள், மின்காந்த அலைகளை வைத்து மின்காந்த அலைகளாக பரவுறதுன்னு சொல்கிறார் அவர். ஆனால் அதை வச்சு ரொம்ப பெருசாக ஒன்று சொல்ல முடியல. வந்து இந்த கொள்கையும் சொன்னதுக்கப்புறம் முதலில் ஏற்றுக்கொள்ளவில்லை. பின்னால் தான் அது 30-40 ஆண்டுகளுக்கு பின்னால் இது வந்து இந்த அலை கொள்கையை வைத்து நம்ம எந்த வேணாலும் செய்யலாம் அப்படின்னா பண்ண முடியும்னு. அதுக்கப்புறம் என்னது, அலை கொள்கை, துகள் கொள்கை, மின்காந்த அலை, அடுத்தது டியூல் நேச்சர், அது என்ன, இல்லை ஒளியினுடைய இயல்பு பற்றி கொள்கை, ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட், அது என்ன கொள்கை, அதுக்கு என்ன பேர், நியூட்டனுடைய துகள் கொள்கை, ஹைஜன்ஸுடைய அலை கொள்கை, மேக்ஸ்வெல்னுடைய மின்காந்த அலை கொள்கை, பிளாங்கனுடைய குவாண்டம் கொள்கை, ஒளியினுடைய குவாண்டம் கொள்கை. இந்த அது அதுவும் ஒரு வகையான கொள்கை. இப்படி ஒவ்வொன்று ஒரு வெவ்வேறு வகையான கொள்கைகள் மூலம் இவற்றை வரையறுக்கலாம் என்றான்.